ஹலோ கைஸ், கைலாஷ் மலை. நான்கு மதங்களான இந்து மதம், பான், புத்திசம் மற்றும் ஜெயினிசம்னால ரொம்ப புனிதமான இடமாக கருதப்படுது. இதுவரைக்கும் கைலாஷ் மலை ஏறின எந்த மனிதனும் உயிரோட திரும்பி வந்ததே இல்லை. இது இப்ப வரைக்கும் ரொம்ப மர்மமான விஷயமாக தான் இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோல கைலாஷ் மலையை பத்தின ரகசியத்தையும் மர்மங்களையும் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த இடம் ரொம்ப புனிதமான இடமாக சொல்லப்படுது, இங்க உண்மையிலேயே அப்படி என்ன இருக்கு, கைலாஷ மலையில மறைஞ்சிருக்கும் மிகப்பெரிய மர்மங்கள் என்ன, வாங்க இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்த போகுது, சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். 1926 ரட்டுலெஜ்ங்கிற ஆங்கிலேயர் இந்த கைலாஷ் மலையை ஏற முயற்சி செய்தாரு. இவரு ஒரு மவுண்டன் கிளைம்பர், அதாவது மலை ஏறுபவர். 8849 மீட்டர் உயரம் உள்ள இமயமலையை நான் ஏறிட்டேன், வெறும் 6638 மீட்டர் உயரம் உள்ள இந்த கைலாஷ் மலையை என்னால ஏற முடியாதன்னு நினைச்சாரு. இவரை சுத்தி உள்ளவங்க எல்லாம் கைலாஷ் மலையை அவ்வளவு லேசா எடுத்துக்க வேணாம்னு இவர் எச்சரித்தாங்க. ஆனாலும் இந்த மவுண்டனியர் அவர் மேல இருந்த நம்பிக்கையால் கைலாஷ் மலையை ஏறும் பயணத்தை தொடங்கினாரு. இந்த மலையை ஏறி பாதி தூரம் கூட கடக்காத நிலையில அவருக்கு அதிகமான மூச்சு திணறல் ஏற்பட்டுச்சு. இத்தனைக்கும் இவர் இருந்த இடத்துல ஆக்சிஜன் அளவு அதிகமாவே இருந்தது. என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு பின்வாங்காம திரும்பி கைலாஷ மலையை ஏற ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் போனதும் அவருடைய இதய துடிப்பு ரொம்ப அதிகமாகி அவருடைய விரல் முகம் எல்லாம் ரொம்ப கருப்பா மாற ஆரம்பிச்சது. அளவுக்கு அதிகமாகவும் கடுமையாகவும் பனி கொட்ட ஆரம்பிச்சது. இதனால இவருக்கு மலை ஏறுவது முடியாத காரியமாக இருந்தது. ஆக்சிஜன் அளவு ரொம்ப கம்மியா இருக்கிற இமயமலையை ஏறியவருக்கு கைலாஷ மலையை பார்த்து பயம் வந்தது. ஏதோ ஒரு சக்தி அந்த மலையை ஏற விடாம இவரை தடுப்பதை உணர்ந்தாரு. அங்க மனிதர்களுடைய நடமாட்டத்தை அந்த சக்தி விரும்பலைன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இத முழுவதுமா உணர்ந்தாரு. தன்னோட முடிவை மாத்திக்கிட்டு கைலாஷ மலையில இருந்து திரும்பி கீழே இறங்க தொடங்கினாரு. ஓரளவுக்கு கொஞ்சம் கீழ் நோக்கி இறங்கியதும் இவருடைய இதய துடிப்பு நார்மலானது மற்றும் மூச்சு திணறலும் சரியானது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கைலாஷ மலையை யாருமே ஏறினது கிடையாது. அப்படியே மீறி ஏற முயற்சித்தாலும் அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு பல பேர் இந்த மலையோட பாதியிலே திரும்பி வந்திருக்கு. கைலாச மலையோட உச்சிய தொட முடியாத அளவுக்கு அப்படி என்ன ரகசியம் இங்க இருக்கு? ஒருவேளை இந்த மலையில சிவன் வசிக்கிறதுனாலயா, இல்ல சிவனோட வீடு கைலாசங்கிறது போய் சிவனே இந்த மலையாக அவதரித்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரா? என்ன காரணத்துக்காக பிரமடியும் கைலாஷ் மலையோட ஒப்பிடுறாங்க? நம்மளோட பக்கத்து நாடான டிபெட்ல இருந்து இந்த கைலாச மலை தொடர்ச்சி சைனா வரைக்கும் இருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இமயமலையோட உச்சி கிட்டத்தட்ட 8848 மீட்டர் மற்றும் கைலாச மலையோட உச்சி 6638 மீட்டர். இது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட 2210 மீட்டர் வித்தியாசம் இருக்கு. இமயமலையோட உச்சியில ஆக்சிஜன் அளவுகள் ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால மவுண்டேனியஸ் ஆக்சிஜன் சிலிண்டர் உபயோகிக்க வேண்டியிருக்கும். அதுவே கைலாச மலையில அதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா ஆக்சிஜன் அளவு மவுண்டேனியர்களுக்கு போதுமான அளவுல இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான மற்றும் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு சுமார் 11346 பேர் இமயமலையில ஏறி இருக்காங்க. ஆனா இமயமலையை விட 2210 மீட்டர் குறைவா, அதாவது 2.5 கிலோமீட்டர் குறைவா இருக்கிற கைலாச மலையை யாருமே பாதி தூரம் கூட கடந்தது கிடையாது. அப்படியே யாராவது ஒருத்தர் வலுக்கட்டாயமா ஏற முயற்சி செஞ்சாலும் அது அவங்களுக்கு ஆபத்துல போய் தான் முடிஞ்சிருக்கு. இந்து புராணங்கள்ல குறிக்கிறது என்னன்னா, சிவன் வசிக்கக்கூடிய இடம் இந்த கைலாஷ மலை மற்றும் இந்த புராணங்கள்ல வர தேவ தேவதைகள் எல்லாம் வெறும் கதாபாத்திரங்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே இந்த உலகத்தோட பல பகுதியில பல சக்திகளோட வேற வேற ரூபத்துல இருப்பதாகவும் நம்ம கண்ணுக்கு இவங்க தெரிய மாட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இடங்கள்ல ஒரு முக்கியமான இடம் தான் இந்த கைலாச மலை. இந்த ஜென்மத்துல சிவனோட தரிசனம் கிடைக்கதோ இல்லையோ, இங்க சிவன் வசிக்கிறத உணரக்கூடிய பாக்கியம் மனிதர்களுக்கு கிடைச்சிருக்கு. இதனாலதான் இந்த இடத்துல இருந்து இந்த உலகத்தின் எல்லா சக்தியும் இயற்கையும் உருவாகுவதாக நம்பப்படுது. இமயமலையின் மடியில இருக்கும் கைலாச மலை இந்த உலகின் மிகப்பெரிய மலையா இருக்கோ இல்லையோ, இதோட பிரம்மாண்டம் இதோட உயரத்துல இல்ல, இதோட வடிவத்துல தான் இருக்கு. இதோட வடிவமும் வாழ்க்கை முறையும் சிவலிங்கத்தை போலவே இருக்கும். இந்த கைலாச மலையோட ரகசியத்தை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட கண்டுபிடிப்பின்படி இமயமலையோட மடியில இருக்கும் கைலாசம் இந்த பூமியின் மைய பகுதின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது மனிதனோட தொப்புள் கொடி மாதிரி இந்த பூமியின் தொப்புள் கொடி தான் கைலாச மலைன்னு சொல்லப்படுது. இதனாலதான் இங்க போறவங்களோட காம்பஸ், அதாவது திசை இயந்திரம் இந்த மலைக்கு பக்கத்துல போன உடனே சரியா வேலை செய்யாம போகுது. இந்த உலகத்தின் 4 திசைகளும் இங்கதான் சங்கமம் ஆவதாக சொல்லப்படுது. இந்த மலை தான் எல்லா ஜீவராசிகளையும் பஞ்சபூதங்களையும் செயல்படுத்தி வருவதால் இந்த இடம் இயற்கை சக்தியின்
இடங்குன்னு சொல்லப்படுது. எப்பெல்லாம் கைலாச மலையை ஏறுவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்யறாங்களோ ஒரு குறிப்பிட்ட பகுதியை தாண்டி போகும்போது பல அசம்பாவிதங்களும் பல வித்தியாசமான சம்பவங்களையும் அந்த மனிதர்கள் சந்திக்க வேண்டியிருக்கு. கைலாச மலையை ஏறினவங்க சொல்றது என்னன்னா, இங்க இருக்கிற ஏதோ ஒரு சக்தி இது உனக்கான இடம் இல்ல, தூரமா போய்விடுன்னு சொல்றது போல இருப்பதாக சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மலையில வானிலை நிலை இல்லாம காணப்படும், மற்றும் தட்பவெப்ப நிலையும் மாறிக்கிட்டே இருக்குமாம். எவ்வளவுதான் ஆக்சிஜன் அளவு அதிகமா இருந்தாலும் இதய துடிப்பும் மூச்சு திணறலும் ஏற்படும்னு சொல்லப்படுது. இன்னும் சில பேர் கைலாச மலையை நெருங்கும் போது உடல்ல உள்ள நகமும் ரோமங்களும் அதிவேகமாக வளர்வதும் முகத்தோட வடிவம் வேகமாக மாறுவதாகவும் அதுல சுருக்கங்கள் ஏற்பட்டு அவங்களுடைய வயது 2-3 மடங்கு அதிகமாகுவதையும் உணர முடியும்னு சொல்றாங்க. ஆனா இது எதையுமே கண்டுக்காம மலை ஏறுறவங்க திரும்பி உயிரோட வந்ததில்லைன்னும் கருதப்படுது. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்து தர்மத்தின் படி கைலாச மலை சிவனுடைய வீடு, மற்றும் சிவன் அவருடைய வீட்டுக்குள்ள யாரையும் அனுமதிக்கிறது இல்ல. உலக அரங்கில் கைலாச மலையை பத்தி பல வதந்திகளும் சர்ச்சைகளும் இருக்கு. அதுக்கு உதாரணமா 1999 நடந்த ஆராய்ச்சியின் போது ரஷ்யன் விஞ்ஞானியான டாக்டர் ஏர்னஸ்ட் முல்டாஷேவ் கைலாச மலை இயற்கையால் உருவான இடம் இல்ல, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட இடம், அதாவது கைலாசம் இயற்கை உருவாக்கின மலையே இல்ல, இது மனிதனாலோ இல்ல வேற ஏதோ ஒரு சக்தி அவங்களுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்ட இடம்தான் இது, மற்றும் இங்க இருக்கும் வித்தியாசமான கதிர்வீச்சுகள் இந்த இடத்தை ஒரு சூப்பர் பவர் சென்டராக வச்சிருக்கு. இந்த கைலாச மலைக்கும் எகிப்தில் இருக்கும் பிரமிட் ஆஃப் கிசாவுக்கும் மெக்சிகோல இருக்கும் டியோட்டியுகானுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக சொல்றாரு. மோகன் பட்டுங்கிற ஒரு இந்திய சான்ஸ்கிரிட் ஸ்காலரும் ராமாயணத்திலையும் இந்த புனித மலை ஒரு பிரமிடாக குறிப்பிடப்பட்டிருக்கதாக சொல்றாரு. இவங்க சொல்ற மாதிரி ஏதோ ஒரு சக்தி தான் இந்த இடத்தை உருவாக்கியதுனா, அப்போ இதை சிவன் உருவாக்கினாரா? இப்படி அதிகப்படியான விவாதங்களும் சர்ச்சைகளுக்கு அப்புறம் கைலாச மலையை ஏற தடை செய்யப்பட்டது. கடைசியா 2001 ஒரு ஸ்பானிஷ் மவுண்டேனியர் இந்த கைலாச மலையை ஏற முயற்சித்தார். ரொம்ப ஆர்வமா ஏற ஆரம்பிச்சவர் கொஞ்ச தூரம் போயிட்டு திரும்பியதாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த மலையை ஏறும் முயற்சி மொத்தமா கைவிடப்பட்டது. இந்திய மக்களுக்கும் திபெத்தியர்களுக்கும் கைலாச மலை ரொம்ப புனித ஸ்தலமாக சொல்லப்படுது. இந்த உணர்வுக்கு மதிப்பளித்து சீன அரசாங்கம் இப்போ கைலாச மலையை ஏற யாரையும் அனுமதிக்கிறது கிடையாது. இந்து தர்மத்தின் படி இந்த இடத்துக்கு நிறைய மகத்துவம் இருக்கு. இதனாலதான் யார் புனித யாத்திரை போறாங்களோ அவங்க தூரத்துல இருந்தே கைலாசத்தை பார்த்து பரவசம் அடையறாங்க. எப்பெல்லாம் கைலாசத்துக்கோ இல்ல மன்சரோவர் மலையை நோக்கி போகும்போது அங்க நிரந்தரமா ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமாம். காதுக்கு பக்கத்துல ஏதோ விமானம் ஓடுறது போல கேட்டுக்கொண்டே இருக்குமாம். இத கூர்ந்து கேட்டா ஏதோ உடுக்கையும் பஜனை சத்தமும் கேட்குமாம். விஞ்ஞானிகள் இந்த சத்தம் பனி உருகும் சத்தம் இது போலதான் இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு மேல இங்க வேற என்ன ரகசியம் இருக்குன்னு இதுவரைக்கும் யாராலையும் தெரிஞ்சுக்க முடியல. உலக மக்கள் எல்லோரும் இந்த காரணத்தால் தான் இங்க மகாதேவன் சிவன் வசிப்பதாக நம்புறாங்க. அதனாலதான் மனிதர்கள் யாரும் இங்க போக முடியவில்லைன்னு நம்புறாங்க. மனிதனுடைய இறப்பிற்கு அப்புறம் எந்த ஒரு பாவமும் செய்யாம இருந்தா அவனுடைய ஆத்மா செல்ல அனுமதி உள்ள இடமாக கைலாச மலை இருப்பதாக சொல்லப்படுது. கைலாச மலையின் பக்கத்துலதான் பிரம்மசால் இருக்கு. இதோட வடிவம் அப்படியே சூரியனை போல இருக்குமாம். பக்தர்கள் எல்லாரும் இதை பார்க்க இங்க வருவாங்களாம். அதே மாதிரி இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துலதான் ரக்ஷஸ்தால் இருக்கு. இது பார்க்க நிலவு மாதிரி இருக்குமாம். ஒரு புறம் பிரம்மசால் ஓடும் தண்ணீர் ரொம்ப சுவையாகவும் ரக்ஷஸ்தாலில் ஓடும் தண்ணீர் உப்பாகவும் இருக்குமாம். அதனாலதான் பிரம்மசால் சக்கரமக் உரிச்சா அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியின் மையம் என்றும், ரக்ஷஸ்தால் நகரத்மக் உரிச்சா அதாவது நெகட்டிவ் எனர்ஜியின் மையம்னு சொல்லப்படுது. இந்த 2 சக்திகளுக்கும் நடுவுல தான் கைலாச மலை இருக்கு. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். கைலாச மலையின் உச்சியில உண்மையிலேயே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை கொடுங்க. அன்டில் தென் ஸ்டே சேஃப், சைனிங் ஆஃப். நன்றி.